வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது 12th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1ல எக்ஸசைஸ் 1.4 ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் பார்ட் பார்க்க போறோம் பயிற்சி வந்து புள்ளி 4 முதல் கேள்வி இரண்டாவது பார்ட் நம்ம பண்றோம் சரியா இதுல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இத நம்ம சால்வ் பண்ணனும் சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இந்த क्वेश्चनலயே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க என்ன மெத்தட் கிராமர்ஸ் ரூல் கிராமரின் விதி அப்போ வேற ஏதாவது மெத்தட்ல நம்ம செய்ய கூடாது இந்த क्वेश्चनல கிராமர்ஸ் ரூல் கிராமர் யூஸ் பண்ணி தான் நம்ம இத பண்ணியாகணும் கிராமர்ஸ் ரூல்ங்கிறது ஒரு எளிமையான ஒரு மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதா இப்போ அது ஒரு சின்ன ஃபார்முலா இப்போ x வேணும்னா ஃபார்முலா என்ன डेल्टा एक्स बाय डेल्टा वाई கண்டுபிடிக்கணும்னா डेल्टा वाई बाय डेल्टा ए வேணும்னா डेल्टा ए बाय डेल्टा ரைட்டா இப்போ எது எந்த ஆன்சர் நமக்கு தேவையோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம ஃபார்முலா போட்டுக்கலாம் சரியா இங்க இந்த क्वेश्चनல நம்ம இந்த டெல்டா டெல்டா எக்ஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் உங்களுக்கு எளிமையா சொல்லப் போறேன் இந்த क्वेश्चन இப்படி எழுதும்போது ஈக்குவேஷன்ஸ் பாருங்க நீங்க இந்த கிராமர்ஸ் ரூல்ல ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னா x y டேப் எல்லாமே ஈக்குவல் சைடுக்கு இடது பக்கம் லெஃப்ட் சைடுல நம்பர்லாம் ரைட் சைடுல கொண்டுறணும் क्वेश्चनல மாத்தி வச்சிருந்தாலும் நீங்க எழுதும்போது அப்படியே ரீரைட் பண்ணி தான் திரும்ப எழுதணும் பாருங்க இங்க இந்த क्वेश्चनலயே கரெக்ட்டா இருக்கு x y எல்லாம் லெஃப்ட் சைடு நம்பர் ரைட் சைடு அப்ப நம்ம இதுல சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நான் அப்படியே காப்பி பண்ணிருக்கேன் ரைட்டா இப்போ இந்த டெல்டா கண்டுபிடிக்கிறது எப்படி பாப்போம் டெல்டானா லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் குணகங்கள் இடது பக்கம் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் ஏன்னா 3 வருது 3 இருக்கு 2 2 3 இந்த ஆன்சர் தான் டெல்டா இந்த கிராமர்ஸ் ரைட்டா ஈக்குவல் டு இது 9 இது 4 சைன் மாத்தணும் 9 உங்களுக்கு தெரிஞ்சதா ஈக்குவல் டு 5 ஃபார் டெல்டா x கரெக்ட்டா இங்க x நமக்கு இந்த क्वेश्चनல கொடுக்கல என்ன கொடுத்திருக்கு 1/x தான் 3 1/x 2 1/x தான் இருக்கு அப்போ நாம இங்க என்ன எழுதலாம் டெல்டா 1/x தான் போடுறோம் கரெக்ட்டா क्वेश्चनல என்ன வேரியபிள் என்ன டைப்ல கொடுத்திருக்கோ அத பார்த்து தான் நாம எழுதணும் இங்க 3 1/x 2 1/x அப்படி தான் கொடுத்திருக்கு அதனால டெல்டா 1/x னா எழுதுறேன் ஈக்குவல் டு அதே மாதிரி 1/x எழுதும்போது இது எழுத கூடாது 2 3 இத விட்டுறோம் ரைட்டா இப்போ இதுல எது ஃபில் பண்ணனும் இந்த நம்பர்ஸ் ஃபில் பண்ணனும் 12 30 இதான் டெல்டா 1/x என்ன கிடைக்கும் 36 26 equal to 10 கிடைக்கும் டெல்டா y தான் இருக்கு அப்ப y போடுறோம் டெல்டா y equal to y எழுதும்போது இது எழுத கூடாது கரெக்ட்டா இத போடுறோம் அப்ப என்ன இருக்கு 3 2 இதுக்கு இந்த இடத்துல இந்த நம்பரை புட் பண்ணனும் 12 13 equal to 39 minus 24 equal to 15 இப்போ டெல்டா டெல்டா 1/x டெல்டா y நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபார்முலா என்ன 1/x equal to டெல்டா 1/x by டெல்டா equal to 10/5 டெல்டா 1/x 10 y 5 equal to 2 y equal to delta y by delta equal to 15 by delta 5 equal to 3 1 by x is 2 x is equal to reciprocal எடுத்தா 1 by x லேட் x எப்படி கிடைக்கும் திருப்பி போடணும் reciprocal எடுத்தா x இங்கே reciprocal எடுத்தா 1/2 y equal to 3 இதுதான் நம்ம ஆன்சர் ரைட்டா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ்
ஓகே தேங்க்யூ. வரக்கூடிய வீடியோஸ்ல அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம்.